ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் 1972 மார்ச் மாதம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெள்ளித்திரைக்கு வந்து வெற்றி பெற்ற ஞான ஒளி என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுல சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதுல பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. ஞான ஒளி என்ற இந்த திரைப்படத்தினை பி மாதவன் டைரக்ட் செய்துள்ளார். இப்படத்திற்கான கதையினை வியட்நாம் வீடு சுந்தரம் உருவாக்கி இருக்கிறார். பி கே வி சங்கரன் மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் இப்படத்தினை தயாரித்துள்ளனர். எம் எஸ் விஸ்வநாதன் இப்படத்திற்கு இசை அமைத்துள்ளார். ஞானவழி என்ற இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், விஜய், நிர்மலா, சாரதா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீகாந்த், பி கே ராமசாமி, மனோரமா, எம்ஆர்ஆர் வாசு, காத்தாடி ராமமூர்த்தி, கோகுல்நாத் அஸ் அடைக்கலம் ஃபாதர், செந்தாமரை ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தின் கதையில் அனாதையான சிவாஜி கணேசன் சர்ச் ஃபாதர் அடைக்கலத்திடம் வளர்ந்து வருகிறார். ஆலயத்தில் மணியடிக்கும் தொழிலாளியாகவும் அடைக்கலம் ஃபாதருக்கு தேவையான உதவிகளை செய்பவராகவும் சிவாஜி கணேசன் இருந்து வருகிறார். இந்நிலையில் சிவாஜி கணேசனுக்கும் விஜய நிர்மலாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. விஜய் நிர்மலா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு இறந்து விடுகிறார். சிவாஜி அக்குழந்தையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார். அது வளர்ந்து மேரி என்ற பெயர் கொண்ட சாரதாவாக வளர்கிறது. அடைக்கலம் ஃபாதர் பல வழிகளில் சுவாஜிக்கும் அவர் மகள் சாரதாவுக்கும் உதவியாக இருந்து வருகிறார். சாரதா வெளிநாடு சென்று படித்து திரும்புகிறார். அந்நிலையில் அடைக்கலம் ஃபாதர் பல்வேறு கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யும் பணியினை சாரதா மேற்கொள்ள வேண்டும் என்ற தனது ஆசையினை வெளிப்படுத்துகிறார். அடைக்கலம் ஃபாதரின் விருப்பத்தை தன் மகள் நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையில் சிவாஜி கணேசன் இருக்கிறார். இந்நிலையில் சிவாஜியுடன் குழந்தை பருவ நண்பனாக இருந்த மேஜர் சுந்தரராஜன் IPS போலீஸ் அதிகாரியாக உருவாகி சிவாஜி கணேசனையும் அடைக்கலம் ஃபாதரையும் தேடி வருகிறார். மூவரும் ஒன்று கூடுகின்றனர். அன்று முதல் சிவாஜிக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் ஆழமான நட்பு தொடர ஆரம்பிக்கிறது. இந்நிலையில் சுவாஜி மகள் சாரதா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகிய இருவரும் தங்களின் காதலில் வரம்பு மீறி தவறு செய்கின்றனர். அதனை அறிந்து அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த சிவாஜி கணேசன் தன் நண்பனாகவும் போலீஸ் அதிகாரியுமான மேஜர் சுந்தரராஜனிடம் முறையிடுகிறார். மேஜர் சுந்தரராஜன் ஸ்ரீகாந்துக்கும் சாரதாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்து வைக்கிறார். இதை அறிந்த அடைக்கலம் ஃபாதர் சர்ச்சில் வைத்து முறைப்படி திருமணம் நடத்த வேண்டும் என ஸ்ரீகாந்தை அழைத்து வரும்படி சிவாஜியை அனுப்பி வைக்கிறார். சிவாஜி ஸ்ரீகாந்திடம் சென்று அவரை அழைக்கிறார். ஸ்ரீகாந்த் வர மறுக்கிறார். கோபமும் ஆத்திரமும் அடைந்த சிவாஜி கணேசன் ஸ்ரீகாந்தை ஓங்கி அடிக்கிறார். ஸ்ரீகாந்த் கீழே சாய்கிறார். கீழே விழுந்த ஸ்ரீகாந்தை சிவாஜி கணேசன் தோளில் தூக்கி போட்டு கொண்டு சென்று அடைக்கலம் ஃபாதர் முன் கிடத்துகிறார். ஸ்ரீகாந்தை பரிசோதித்த அடைக்கலம் ஃபாதர் ஸ்ரீகாந்த் இறந்து விட்டதாக கூறுகிறார். சிவாஜி அவர் நண்பர் மேஜர் சுந்தரராஜனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிவாஜி சிறையில் அடைக்கப்பட்ட பின் அடைக்கலம் ஃபாதர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அப்போது அவரை காண வந்த மேஜர் சுந்தரராஜனிடம் தான் சிவாஜியை காண வேண்டும் என்ற ஆசையை கூறுகிறார். மேஜர் சுந்தரராஜன் தன் சொந்த பொறுப்பில் சிவாஜியை பரோலில் அடைக்கலம் ஃபாதரிடம் அழைத்து வருகிறார். அடைக்கலம் ஃபாதர் சிவாஜியிடம் சில அறிவுரைகளை கூறிவிட்டு இறந்து விடுகிறார். நண்பர்கள் இருவரும் அடைக்கலம் ஃபாதருக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்றனர். சிவாஜியின் மனதில் அடைக்கலம் ஃபாதர் தன் மகள் சாரதாவிடம் கூறிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வருகின்றன. கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் கட்டி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடைக்கலம் ஃபாதரின் ஆசையை சிறைக்கு சென்றால் நிறைவேற்ற முடியாது என்ற எண்ணத்தில் மேஜர் சுந்தரராஜனிடமிருந்து தப்பித்து சென்றுவிடுகிறார் சிவாஜி கணேசன். இந்நிலையில் சாரதா ஸ்ரீகாந்த் குழந்தையை பெற்றெடுத்து வி கே ராமசாமி மற்றும் மனோரமா பராமரிப்பில் இருந்து வருகிறார். போலீசிலிருந்து தப்பிய சிவாஜி கணேசன் அடைக்கலம் ஃபாதரின் எண்ணத்தை எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதை அடுத்து வரும் காட்சிகள் விளக்கி கூறுகின்றன. அந்த காட்சிகள் அனைத்தும் சிவாஜியின் மகள் சாரதாவை வைத்தே
உருமாறிய சிவாஜியின் உண்மை உருவத்தை வெளிக்கொண்டு வர துடிக்கும் மேஜர் சுந்தரராஜனின் செயல்பாடுகளும் அதற்கு எதிர்வினையாற்றும் சிவாஜியின் நடிப்பும் நம் மனதை தொடும் வண்ணம் அமைந்துள்ளன. இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்துள்வதற்கு இதில் காணப்படக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இதுள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.